சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹிட்லர் முசோலினியின் அவதாரம் என கடுமையாக சாடியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக பிரமுகரை தாக்கியதாக கைதாகி மேலும் இரண்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் பிணையாணை வழங்கியது. இதனையடுத்து நேற்று மாலை அவர் விடுவிப்பார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் மாலை 6 மணி ஆனதால் சிறைத்துறை விதிகளின்படி பிணையில் விடுவிக்க இயலாது என கூறப்பட்டதையடுத்து இன்று காலையில் சென்னை புழல் சிறையில் இருந்து ஜெயக்குமார் வெளியே வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், திமுக பொறுப்பேற்ற நாளில் இருந்து அதிமுகவை அழித்துவிட வேண்டும், கழக முன்னோடிகள் மீது வழக்குகள் போட்டு அழித்துவிடலாம் என கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யாமல், தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், ஒரே ஒரு வேலையாக அதிமுகவை அழித்துவிட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுகிறார், 1000 ஸ்டாலின்கள் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என விமர்சித்தார். மேலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சாடிஸ், பாசிஸ்ட் எனவும், ஹிட்லர் முசோலினியின் மறுவுருவம்தான் ஸ்டாலின் எனவும் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்தார். ஜனநாயக முறையில் நடைபெற்ற தேர்தலில் தம் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஜெயக்குமார், கள்ள ஓட்டு போட்ட திமுக பிரமுகர் மீது ஏற்கனவே கள்ளச்சாராயம் காய்ச்சியது, செயின் பறிப்பு உள்ளிட்ட 14 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய ஜெயக்குமார், சட்டத்துக்கு புறம்பான செயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை போவது வேதனையான விஷயம் எனவும் கூறினார். நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காமல் செயல்பட்ட சிறைத்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.